ஹலோ குட்டீஸ் வாங்க பார்ப்போம் படிப்போம் நம்ம சேனலுக்கு இதான் டைமாக வரீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க தான் ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும் நம்ம ஆர்த்திச்சுடியை பத்தி பார்க்க போறோம் ஆத்திச்சூடியை எழுதியவர் அவ்வையார் இதில் மொத்தம் நூற்றி ஒம்பது வரிகள் இருக்கு இன்னைக்கு நம்ம அகர வரிசையில் இருக்க முதல் பதிமூன்று வரியை பத்தி பார்க்க போறோம் அறம் செய்ய விரும்பு அப்படின்னா நல்ல விஷயங்களை செய்யணும் ஆறுவது அப்படின்னா கோபப்படக்கூடாது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இயல்வது கரவேல் மற்றவங்க யாராவது நம்மள்கிட்ட உதவின்னு கேட்டாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யணும் ஈவது விலகேல் அப்படின்னா ஒருத்தங்க மற்றவங்களுக்கு செய்கிற உதவியை நம்ம என்றைக்கும் தடுக்கக்கூடாது உடையது விளம்பேல் அதோட அர்த்தம் என்னென்னா உங்கள்கிட்ட இருக்க பொருளை பற்றி நீங்கள் பெருமையாக மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது ஹே பாத்தியா நான் புது பேக் வாங்கியிருக்கேன் ஹே பாத்தியா நான் புது சைக்கிள் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி யார்கிட்டையும் பேசக்கூடாது ஊக்கமது கைவிடேல் அப்படின்னா என்னைக்கும் முயற்சியை நம்ம கைவிடக்கூடாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எழுத்து எண்களையும் எழுத்துக்களையும் இகழ்ந்து பேசி அதை நம்ம படிக்காம விட்டுறக்கூடாது ஏற்பது இகழ்ச்சி நம்ம யாரிடமும் போய் பிச்சை எடுக்க கூடாது அது இழிவான செயலாகும்

நல்ல நல்ல புத்தகங்களா பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் என்னைக்குமே படிக்கிறத நிறுத்திடக்கூடாது அவ்வியம் பேசேல் மற்றவங்கள மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அவங்கள பத்தி தப்பு தப்பாக பேசக்கூடாது அக்கம் சுருக்கேல் அதிக லாபத்துக்காண்டி ஒரு பொருளோட எடையை குறைச்சி வைக்க கூடாது அது ஏமாத்துற மாதிரி ஆகும் அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு சினம் இயல்வது கரவேல் இயல்வது கரவேல் ஈவது விலகேல் ஈவது விலகேல் உடையது விளம்பேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் ஊக்கமது கைவிடேல் என் எழுத்து இகலேல் என் எழுத்து இகலேல் ஏற்பது இகழ்ச்சி ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியேல் ஓதுவது ஒளியேல் ஒளியம் பேசேல் அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல் அ இப்போ கேள்வி நேரம் ஆத்திச்சுடி எழுதினது யாரு ஆத்திச்சுடியில மொத்தம் எத்தனை வரிகள் இருக்கு நூத்தி ஒன்பது நன்றி உங்க குழந்தைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்